வணக்கம். இன்று டிசம்பர் 4, 2018 மிஸ்டர் செயின் நியூஸ் வழங்கும் திருநெல்வேலி மாவட்ட செய்திகளுடன் ரேகாராம். கஜா புயல் பாதிப்பிற்கு நிவாரணம் அளித்த அண்ணன் தங்கை. கடந்த நவம்பர் மாதம் டெல்டா பகுதி மக்களை கதிகலங்க வைத்து கடும் பாதிப்பை ஏற்படுத்தி சென்றது கஜா புயல். அண்ணன் சிவபாலாஜி மற்றும் தங்கை ஸ்ரீலட்சுமி ஆகியோர் மாவட்ட ஆட்சியரிடம் கஜா புயலுக்காக நிவாரணம் அளித்த நிகழ்ச்சி மனதை உருக்க வைத்துள்ளது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்பதற்கிணங்க இவர்கள் அளித்த 1796 ரூபாய் சிறிதோ பெரிதோ இவர்களின் உதவும் மனப்பான்மையை நம் கண்முன் உயர்ந்தவர்களாக நிறுத்துகிறது. 3 நாட்களுக்கு முன்பு கடைநல்லூர் பகுதியில் விபத்தில் இறந்த கோட்டூர் சாமி என்பவரின் 3 குழந்தைகளை தத்தெடுத்து வாழ்வளித்துள்ளார் புளியங்குடி காவல் ஆய்வாளர் திரு ஆடிவேல் அவர்கள். தமிழகத்தின் தென் மாவட்டமான திருநெல்வேலி 100% மக்கும் மற்றும் மக்காத கழிவுகள் அகற்றப்பட்டு இந்தியாவிலேயே முதல் சுகாதாரமிக்க நகரமாக சாதனை படைத்துள்ளது. இன்றைய நிலவரப்படி காலை 9:15 மணி முதல் குற்றால மெய்நருவியில் மேகமூட்டத்துடனும் லேசான மழைக்கு அறிகுறியுடனும் காணப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் சுற்றறிவுக்கு சென்று குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. குற்றாலம் சுற்றறிவுக்கு வழங்கப்பட்டிருந்த குத்தகையை புதுப்பிக்காதது, இரவிலும் மக்களை அனுமதித்தது, பிளாஸ்டிக் பயன்பாடு, வனவிலங்கு அச்சுறுத்தல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சுற்றறிவுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மதுரை சென்னை தேஜஸ் ரயிலுக்கு கன்னியாகுமரியில் இருந்து இணைப்பு ரயில் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாஞ்சி இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து இயக்கத்தின் நிறுவனர் பேசியதாவது, திருநெல்வேலி திருச்சி இடையே இயக்கப்பட்டு வந்த இன்டர்சிட்டி விரைவு ரயிலை கன்னியாகுமரி வரை நீட்டிக்க வலியுறுத்தப்பட்டது. அதன் மூலம் கூடுதலாக முன்பதிவு வசதி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த ரயில் திருவனந்தபுரம் வரை நீட்டிக்கப்பட்டதால் தமிழகத்தின் தென் மாவட்ட ரயில் பயணிகளுக்கு போதிய பலனில்லை. இந்த நிலையில் மதுரை சென்னை இடையே தேஜஸ் ரயில் விரைவில் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் இடைநில்லா ரயிலாக மாற்றப்பட்டால் பயண நேரம் வெகுவாக குறையவும் வாய்ப்புள்ளது. இந்த ரயில் மூலம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் கன்னியாகுமரியில் இருந்து இணைப்பு ரயில் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களது www.mrchenews.com என்ற இணையதளத்தை பார்க்கவும்.